அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லி இஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று நைட்டு நான் இந்த இடத்துல தான் தூங்கினேன். இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்னன்றதை பாருங்கள். நைட்டு யாரோ ஒருத்தன் வந்து நம்ம சைக்கிளில் டுக்காட்டியை வந்து ஆர்டிஓ போட பார்த்துருக்காப்புல, திருட்டு பாய். சரி, என்ன ஏதுன்னு தெரியல. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு பிங்க் கலர் பாட்டில் ஒன்று வச்சுருப்பேன், வாட்டர் பாட்டில். அதை எடுத்துகிட்டு போயிட்டான். அதை கூட எடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் மற்ற திங்ஸ் எல்லாமே டென்ட்டு உள்ளே இருந்தேன். சரி, நான் அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. என்னடா அப்படின்ட்டு, ஜஸ்டி ஜாக், இது வந்து இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கான ஜாக், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி கலர்ஸ், பிரைட் கலர்ஸ். ஸோ அதை போட்டுட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். நான் இப்போ வந்து இது ரெண்டு பிளான் இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு போகலாமா, அந்த ஜுவண்டஸ் அந்த மியூசியம் போகலாமா, ரொனால்டோ விளாண்டது அந்த மியூசியம் போகலாமா, இல்லைன்னா இங்கே ஒரு மலை மேலே ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, அங்கே போகலாமான்னு இருந்தேன். சரினா அந்த மலை மேலே இருக்க வீட்டுக்கு அங்கே தான் வந்தேன். இது கொஞ்சம் அங்கேருந்து ஒரு டுரின்லேருந்து கொஞ்சம் அவுட்டு. இப்போ வந்து ட்ராக் வந்து அந்த நடுவில் இருக்குது. நான் இப்போது ரைட் சைடில் இருந்தேன், இப்போ லெஃப்ட் சைடு அந்த பக்கம் போகணும். இந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள், அங்கங்கே வளைஞ்சு வளைஞ்சு ட்ரெயின் போகிறது தெரியுதுல, அந்த தாண்டி போகணும். ஸோ இது ஒரு டனல் உள்ளே போகிறது தான். நல்லா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்தது இது, கொஞ்சம் நல்லாவும் சின்ன வழி தான். அதுக்குள்ளே அப்படியே நான் சைக்கிளை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கேன். ஆனால் வளைஞ்சு வளைஞ்சு அவன் நிறையா இருந்தது ரொம்ப தூரமாக. ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு, ஆனால் வெளியில் வந்துமே அடுத்து ரெண்டு மூணு பெண்டு இருக்குது போல். ஆமாம், ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து அந்த ட்ராக்குக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்தாச்சு. இப்போ வந்து ட்ராக் வந்து ரைட் சைடில் இருக்குது, அந்த ரயில்வே ட்ராக். ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். வேறு அந்த வீடு மலை மேலே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம், அந்த மலை மேலே ஒரு பில்டிங். அதுலேருந்து வியூ பாயிண்ட்டு ஏதோ உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, வேறு போய் பார்க்கணும். சரிட்டு இங்கேருந்து இந்த மலைக்கு மேலே தான் சரியாக கேமராவில் கவர் ஆகலை. சரி, காலைகள் வேலைகள் கொஞ்சம் இருக்கா, காலையில் சாப்பிட்ணும், தென் டாய்லெட் யூஸ் பண்ணணும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் காலை டிஃபனும் அப்புறம் டாய்லெட்டும் யூஸ் பண்ணேன். பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், விசாரிச்சு அங்கே போனோம் என்ன எதுன்னா, தம்பி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது எப்போயோ கட்டின பில்டிங்கு, அதுக்கு ரூட்டே இல்லை, சைக்கிள்லாம் வச்சுட்டு போகவே முடியாதுன்ட்டு. ஐயோ என்னடா அப்படின்ட்டு அங்கேருந்து நான் உடனே கிளம்பிட்டேன். சரி, இங்கே எதுக்கு போகிற வழியில் மாப்பிள்ள ஒருத்தனை பார்த்தேன், நம்மளால் அவன்கிட்ட நம்ம சைக்கிளை பற்றி கேட்டேன். என்ன சொல்லியிருந்தாப்புனா, இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு இது மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். அதுவும் இந்த சைக்கிள், இது மவுண்டன் சைக்கிள் கிடையாது, ரோட் சைக்கிள் அது மாதிரி இருக்கும். சரி, இதை வச்சு பெரிய விஷயம் அப்படின்றதுனா, ஒரு தனியாகவும் போயிருக்கான், போயிருக்கான், நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து வந்து ஆப்பிளை கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்ல ஒரு டைம் பாஸ். ஆனால் அவன் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணல, அங்கே அதே ஏரியா கர மாதிரி அந்த ஊர் சைடில். அடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்ல அவன் இறங்க வேண்டியது வந்துருச்சு. சரி, நான் ஒன்றும் கிளம்ப ரெடி ஆகிட்டான். மேட்ரு என்னன்னா, மாப்பிள்ள மிஸ் பண்ணிட்டாப்புல அவரோட ஸ்டாப்பில். சரி, நான் அடுத்த ஸ்டாப்பில் தான் இறங்க வேண்டியதாகிடுச்சு. இந்த இடத்துல தான் இறங்கி போகிறாப்புல. அங்கே போகிறது தெரியுதா, ஒரு மஞ்சள் கலர் பேக் தெரியுதான்னு தெரியல. இதுதான் அவன் இறங்கின இடம். நம்ம இப்போ ஒரு வழியாக டுரின்கே மறுபடியும் வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்காம கொஞ்சம் இடம் இருந்துச்சு, ஒரு சில இடங்களில். சரி, அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு, ஏன்னா ட்ரெயினுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அந்த கேப்பில் வந்து இதை சுற்றி பார்க்கலாமேன்னு வந்துட்டேன். இந்த இடம் வந்து நேற்று நைட்டு நான் இங்கே வந்து சுற்றி காட்டியிருப்பேன், சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், இந்த யானை அந்த ஸ்டாச்சு பார்த்தாவே தெரியும், செம்ம பெருசாக சிலை வச்சுருந்தாங்க யானைக்கு. சரி, என்னடான்ட்டு, சரி நானும் வண்டி போயிட்டே இருக்குது, இங்கே தானே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து உள்ளே விட்டேன், எங்கே போகுது அப்படின்னு பார்க்காம. சரிண்ணா உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் டிக்கெட் கவுண்ட்ரு, அப்புறம் வந்து நேராக போனோம். நான் ஃபஸ்ட்டே வந்து உள்ளே போயிட்டேன் டைரெக்டாக. சரி, எங்கே தான் இருக்குது என்னதுன்னு. ஆக்சுவலாக வந்து இந்த மியூசியத்தோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு தரேன். சரி, உங்களுக்கு இந்த மியூசியம் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு அங்கே போய் பாருங்கள். அதோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு மியூசியத்தோட, இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நமக்கு அது மாதிரி இதில் பெருசாக அனுபவம் இல்லை, மியூசியம் இந்த லைப்ரரி இது ரிலேட்டடாக எதுவும் இருக்காது. ஸோ ஆனால் இங்கே போய் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க இருந்தால் பாருங்கள். சரிண்ணா, அங்கே முடிச்சுட்டு அப்படியே அது உள்ளே தான், அவுட் சைட்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலான்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புனா ஒரு அழைப்பு அங்கேருந்து வருது. என்ன, தம்பி ஓட்டின்லாம் போவாத, இறங்கி நடந்து போப்பா அப்படின்ட்டாங்க. சரி தலைவா அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே தள்ளிக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்து இங்கே சுற்றி பார்த்தேன்.
இந்த பக்கம் வந்து பார்க் இது மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் அந்த மியூசியம் வாசல். இது நமக்கு இப்போ வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆகி போச்சு, அதனால பறந்து போயிட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து மிலான் போகிறேன் அடுத்து வந்து, என்னன்னே தெரியல இந்த ட்ராவலில் வந்து எப்போ மிலான் போகிறோம் மிலான் போகிறோன்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஆர்வத்தோடு தான் இருந்தேன். இது வந்து ஏதோ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி, ஆக்சுவலாக அப்படி தான். இப்போ நான் வந்து அந்த இட்டாலியோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து சென்டர் வந்து மிலான் மாதிரி டாப்பில் இருக்கும். ஸோ அடுத்து அந்த சைடு, அதனாலே நான் தெரியல அது ரொம்ப பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. நம்ம டயர்டுங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டே நான் இங்கே டொரின்லேருந்து மிலான் கிளம்ப வேண்டியது. நேற்று 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன். நைட்டு ஒரு சுற்றி பார்க்க வேண்டிய அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போயிட்டு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன். செம்மையாக கருத்துட்டேன் தான் சென்று இன்றைக்கி வந்தால் 2 நிமிஷம் லேட்டு. என்ன பண்ணுறது, மிலனுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது. பட் நேற்று நைட்டு லாஸ்ட் ட்ரெயின், அதனால நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடுத்த ட்ரெயின் இருக்குது, இன்னும் 1 ஹவரில் அதுக்கு வெயிட் பண்ணோம். ஓகே, இப்போது மிலான் போகிற ட்ரெயினில் ஒரு வழியாக ஏறியாச்சு. இந்த இடத்துல வந்து சைக்கிள் பார்க் பண்ணுற இடம் சரியாக இல்லை, அதனால் இப்படி கட்டி தொங்க விட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்களா, நெல்லுங்க. நான் கூட கோதுமை நினச்சிட்டு இருந்தேன். இந்த சைடில் வந்து இட்டாலியில் ஃபஸ்ட் டைம் நெல் விளையிறத நான் பார்க்குறேன். பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னு தெரியுதா, சோளம். ரொம்ப இதெல்லாம் வந்து அதிசயமாக இருக்குது, இங்கே வந்து பார்க்குறது ரொம்பவே ரேராக இருக்குது. இந்த படத்தை பார்த்தேன், இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட டைட்டிலை தவிர எல்லாமே சூப்பர். என்னோடய பயணம் இப்போ மிலானை நோக்கி தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை 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 பை.